எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாதம் 25ஆம் தேதி கார்த்திகை 9வது நாள் வெள்ளிக்கிழமை திருநாள், இந்நாள் சந்திர தரிசன நன்னாள். இந்நாளிலே செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல சந்திர தரிசனம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை திதி நிறைவுற்று அடுத்து வரும் 3வது நாளை 3ஆம் பிறை அல்லது சந்திர தரிசனம் என்று சொல்லுகிறோம். இந்த பிறையை கண்டால் நாம் சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த பிறையை கண்டதற்கு சமமானதாக சொல்லப்படுகிறது. இந்த பிறை தரிசனம்ங்கிறது இந்து மதம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மதங்களிலே ஒரு புண்ணிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. நிறைய மதங்களில் இந்த பிறை தரிசனம் காண்பது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிறை காணுதல் ஒன்றே போதும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க, 3 பிறையை கண்டால் மூர்கனும் தெளிவாவான், 5 பிறை கண்டால் திருமண தடை விலகும், 7 பிறை கண்டால் தொழில் வளம் மேலோங்கும், 1 வருட பிறை கண்டால் நினைத்தது நிறைவேறும், 10 பிறை கண்டால் நிச்சயமான முறையிலே விருப்பங்கள் ஈடேறும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பிறைகாணுதல் அப்படிங்கிற விஷயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிறைகாணுதல் அப்படிங்கிற முறையில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இன்றைக்கி சந்திர தரிசனம் அப்படின்னா நல்லா குளித்து முடிச்சுட்டு நேற்று நிறைய திருநீர் பூசிட்டு, ஏன்னா திருநீர் பூசணும், சிவனாயினுடைய அந்த சின்ன மல்லையா பிறை. ஸோ சிவனினுடைய எந்த வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் நேற்று நிறைய திருநீர் பூசிட்டு ஆண்கள் பெண்கள் என பேதமின்றி மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் மேற்கு அடிவானிலே உதிக்கக்கூடிய வெள்ளி கம்பி போல காட்சியளிக்கும் அந்த சந்திர பிறையை பார்க்க வேண்டும். பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்க வேண்டும். அப்படி கும்பிட்டு வணங்கும் பொழுது உங்களுடைய கையிலே தங்க உலோகத்தை வைத்து கொள்ள வேண்டும். இந்த தங்க உலோகம் அப்படிங்கிறது காயினாக இருக்கலாம், தங்க செயினாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயன்படுத்தாத தங்கமாக இருந்தால் அப்படியே கையில் வச்சுட்டு பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்திய தங்க உலோகம், நீங்கள் உடலில் போட்டிருக்கிற தங்க மூக்குத்தி, தங்க செயின், தங்கத்தோடு இப்படி இருந்தால் அந்த தங்கத்தை தண்ணீரிலே ஒரு முறை நன்றாக கழுவி விட்டு பிறகு நீங்கள் கையிலே வைத்து அந்த பிறையை கண்டவுடன் கையில் இருக்கிற தங்கத்தை பார்க்க வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிறைகாணுதல் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சமம். இப்படி தங்கத்தை பார்த்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்லது, அந்த மாதம் முழுவதுமே குறையாத அளவிற்கு செல்வ வளம் கிடைக்கும். அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கேட்டது விரும்பியது எல்லாமே கைகூடி ஈடேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. இப்போ சில பேர் கேட்குறாங்க, சார் தங்கம் எங்களிடத்துல இல்லை, தங்கத்திற்கு அடுத்தது நாங்கள் என்ன வச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ரூபாய் தாள்களை வைக்க சொல்லுவோம், வெள்ளி உலோகங்களை வைக்க சொல்லுவோம், வெள்ளி நாணயங்களை வச்சு பாருவோம். அதாவது தங்கம் இல்லாத பட்சத்தில் வெள்ளிக்கு ஆப்ஷனல் சொல்லுவோம், அதுவும் இல்லாத பட்சத்தில் ரூபாய் தாள்களை வைக்க சொல்லுவோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக ஒன்று இருக்குது. அதாவது தங்கம் இல்லை என்று சொன்னால் தங்கத்திற்கு அடுத்தபடியாக வெள்ளி கூட நம்ம வைக்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 5 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்களோட கையில் வச்சு அந்த பிறை தரிசனம் கண்டவுடன் கையை திறந்து அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் பார்த்தாலே போதும். எதுக்கு சார் இந்த 5 ரூபாய் நாணயத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த 5 ரூபாய் நாணயத்தில் அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் உண்மைதான். இந்த 5 ரூபாய் நாணயத்தை பிறை தரிசனம் கண்டவுடன் பார்த்தால் குபேர யோகம் கிடைக்கும், குபேர கடாக்ஷம் கிடைக்கும், விரும்பியது யாவும் ஈடேறும். ஏன்னா அந்த 5ங்கிற நம்பர் குபேரருக்கு ரொம்ப விருப்பமான நம்பர். நாம் பைரவ தரிசனம் செய்யும்போது கூட பைரவ மூர்த்திக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சு தான் அர்ச்சனையே செய்கிறோம். அந்தளவுக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு மகத்துவம் இருக்குது. 5 ரூபாய்ங்கிறது
வேலருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இஷ்டமான ஒரு நாணயம்ங்கிறதுனாலையும் எண் அப்படிங்கிறதுனாலையும் பிரேதரிசனம் கண்டவுடன் அந்த 5 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்திருந்ததை பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு அந்த நாணயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அழகாக பூஜை அறையில் வச்சுருங்க. தொடர்ச்சியாக அந்த மாதம் முழுவதும் செய்யக்கூடிய வேலைகள், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் டீலிங்லேயோ அல்லது ஒரு லேண்டோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு பணத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த பணத்தோடு இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா இந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு நிறைய தெய்வீக சக்திகள், அந்த பிறைகண்டவுடன் நாம் பார்க்குற அந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு நிறைய தெய்வீக சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த மகத்துவங்கள் நிறைந்த தெய்வீக சக்திகள் நிறைந்த அந்த நாணயத்தை நீங்கள் அந்த மாதம் முழுவதும் ஏதாவது நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் தாராளமாக போட்டு அந்த காரியத்தை தொடங்கலாம். இதில் இந்த பிறைகண்டவுடன் நாம் வந்து பூஜை அறை செஞ்சுட்டு ஒரு தட்டில் பச்சரிசியை போட்டு அதை நல்லா பரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே காமாஷமாக விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றுவதும் அந்த காமாஷமாக விளக்குக்கு அடியில் வேணா இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்த அந்த 5 ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுறது, எங்கே சேஃபாக வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலைன்னா அந்த காமாஷமாக விளக்குக்கு அடியில் கூட நம்ம வச்சு இந்த பச்சரிசி தீபத்தை ஏற்றலாம். இந்த பச்சரிசி தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடுகளை செய்யும் பொழுது சகல விதமான துன்பங்களும் உங்களுக்கு நீங்கிவிடும். எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் மிக முக்கியமானவர். மனோகாரகன், தாய்க்குரிய கிரகம், புத்திகாரகன் என்று நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த சந்திரன் வலுவாக இருக்கணும், ஆயுள் நல்லா இருக்கணும்னா, அதாவது சந்திரன் கெட்டு விட்டால் அவர்கள் நிச்சயம் மனநல பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், மனதை குழப்பிக்கொள்பவர்களாக இருப்பார்கள். இந்த சந்திரனுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. இந்த சந்திர பகவானாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்திலே வலிமை குறைந்திருந்தால் தீர்க்க ஆயுள் என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உடல்நலம் அடிக்கடி தேராமல் போயிட்டுருக்கும், ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் தீர்க்க ஆயுள் வாழணும் அப்படின்னா சந்திரன் பலமாக இருக்கணும். ஸோ சந்திரன் எந்தெந்த ராசிக்கு கெட்டு இருக்கிறாரோ அந்த சந்திரன் கெட்டவர்கள் இந்த சந்திர தரிசனத்தை காண வேண்டும். அப்படி சந்திர தரிசனத்தை கண்டால் ரொம்ப நல்லது. திருமணம் ஆனவர்கள் தம்பதி சமயோஜிதராக சேர்ந்து சந்திர தரிசனம் கண்டால் அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் அந்த அந்யூன்யம் நிலைத்திருக்கும், காதல் உணர்வு நிலைத்திருக்கும், எப்போதுமே ஒரு இணக்கமாக அவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் தனியாகவோ அல்லது பெற்றோருடனோ இந்த சந்திர தரிசனத்தை கண்டால் விரைவில் திருமணம் கைகூடும், நல்ல வரன் கிடைக்கும். ஜாதக ரீதியாக சந்திரனினுடைய பிரச்சனையினால் திருமணத்தடை ஏற்படுறவங்களுக்கும் சந்திரன் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில், அப்போ தான் நல்ல துணை கிடைக்கும். அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆணினோட ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தால் மனைவின்னு சொல்லப்படுறவங்களோட இணக்கம் இருக்காது, கூடி வாழ்கிறதுல சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்திலும் சந்திரன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளோட மனசுங்கிறது தானுங்க, 1000 பொருத்தங்கள் இருந்தாலும் மனசுங்கிற மனப்பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பொருத்தத்தை கொடுப்பவர் சந்திரன். ஸோ அவர் நல்லா இருக்கும்னா இதை செஞ்சால் போதும், சந்திர தரிசனம் கண்டாலே போதும். ஸோ அந்த பதிவு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அவசியம் நான் இந்த பதிவில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை செய்து பாருங்கள். நல்ல